உங்க நான் ஒரு நிறைய கேட்டோம் இங்க எங்க ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு கேட்டப்போ உங்களுடைய ஒரு ஒரு லேண்ட்மார்க்கா சொன்னாங்க சிம்ஸ் பார்க் பக்கத்தில் குன்னூர்ல சிம்ஸ் பார்க் போனீங்கன்னா ஆப்போசிட்ல உங்களுக்கு பார்க் வியூ ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அங்க போய் நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சாப்பிட்டோம் ரியலி ஃபண்டாஸ்டிக் நல்லா இருந்துச்சு. ஸோ இது இது எப்படிங்க இது எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு இது ரெஸ்டாரண்ட் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது நீங்க எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு எப்படி ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணால் இட்ஸ் அ ஓப்பன் பார்பிக்யூ டைப்பில் நம்ம அப்படி இதை பண்ண போகிறோம். ஸோ அது இந்தியன் மசாலாவில் நல்லா மசாலா நல்லா இதாக இருக்குது. ஓகே நம்மளோட பானம் நல்லா உட்காயிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மசாலாவில் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நல்லா போகும் நம்ம மசாலா பிடிச்சிருக்கோம் இந்தியன் மசாலாவை நல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கம் மசாலா உங்களுக்கு கிரில் ஆகிடும். இந்த மாதிரி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல பிஸ்னஸ் எப்படி இருக்குங்க இந்த 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 ஊர்ல? ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வந்து நம்ம கொடுக்குற நம்ம ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு சூப்பர் 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 உண்மையாலுமே கரெக்டான வார்த்தை. நீ என்ன கொடுக்குறையோ இதைத்தானே அன்னைக்கும் நீ என்ன விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாய் அப்படிங்கிற கான்செப்ட் அதே தானே. நம்ம என்ன